வணக்கங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் கட்சி ஆரம்பிக்காதனால இப்போ இணையதளத்தில் ரெண்டு கோஷ்டியாக உருவாகிடுதுங்க. அதான் யார் யாருக்குன்னா கேட்கவே மனசுக்கு வேதனையாக இருக்குது. ரஜினி ரசிகர்களுக்குள்ளே இப்போ ரெண்டு கோஷ்டிங்க சண்டை போட்டுருங்கிற ஸ்டேஜாக போச்சு. முன்னாடி வந்து ரஜினி ரசிகர்கள் எல்லாம் ஒத்துமையாக இருந்து யாராவது தலைவர்களை திட்டினாலோ ஒரு மீம்ஸ் போட்டாலோ பழிச்சாலோ எதா சொன்னாலோ முன்னாடி இருந்து எல்லாரும் ஒத்துமையாக பதிலடி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படியே நிலமை மாறி போச்சுங்க. மனசுக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா இப்போ இணையதளங்களில் ரஜினி ரசிகர்களில் ரெண்டு போட்டி அணி மாதிரி உருவாகிடுது. ஒரு போட்டி வந்து அவர் ஏன் வரலை, அரசியல் வராது நல்லதுதான் அப்படின்னு ஒரு போட்டியும், இன்னொரு போட்டி இம்மா நாள் வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரலை, அவர் கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அணியும், ரெண்டு அணி மாதிரி இப்போ ரஜினி ரசிகர்களில் சண்டை மாறி மாறி வந்திருக்கு. கேட்குறப்பவே மனசு கஷ்டமாக இருக்குது ரொம்ப. இப்போ 10ஆம் தேதி வள்ளூர் கோட்டத்தில் ரஜினி ரசிகர்கள், ஒரு சாரா ரஜினி ரசிகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அறவழி போராட்டத்தில், தலைவா நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு அறவழி போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்க. அதை இப்போ இணையதளங்களில் எல்லா ரஜினி ரசிகர்களும் ஒன்று கூடி எல்லாரும் நீங்கள் வரணும், தலைவரை வந்து நம்ம கண்டிப்பாக அரசியலுக்கு வர சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம், அதாவது போராட்டமில் அறவழி போராட்டம், அமைதியான முறையில் ரஜினி அவர்களுக்கு எடுத்து சொல்லி நீங்கள் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரஜினி ரசிகர்கள் சாரார் ஒருத்தவங்க செய்கிறாங்க. இன்னொரு ஒரு ரஜினி குரூப் அவங்க வந்து நீங்கள் இந்த இதில் கலந்துக்காதீங்க, 10ஆம் தேதி நடத்த போகிறாங்க அந்த அறவழி போராட்டத்தில் ரஜினி ரசிகர்கள் யாரும் கலந்துக்க கூடாது அப்படின்னு மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே, ஒரு சிலர் எல்லாரும் இல்லை ஒரு சிலர் வந்து நீங்கள் இந்த இதில் கலந்துக்க கூடாது, அப்படி கலந்துக்கினா உங்கள் பேரில் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், இதில் ஒரு சில நடுவில் ஒரு 3வது கட்டமாக ஒரு மாட்டிங் முடிக்கிறாங்க ரஜினி ரசிகர்கள். என்னென்னா இவங்க கூப்பிடுறாங்க இவங்க அமைதியான முறையில் போராடுறதுக்கு, இதுக்கு போகிறதா, இவங்க போக வேணாம்னு சொல்லி ஒரு ரஜினி குஷ்டி சொல்கிறாங்க, இதுக்கு போகாமல் இருக்கிறதா, என்ன தான் வழி இது, நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு ஒரு 3வதாக ஒரு ரஜினி ரசிகர் அணி ஒன்று புலம்பின்னு இருக்குது. கடைசியில் என்ன தலைவா எங்களை இப்படி புலம்ப விட்டுட்டியேன்னு அப்படி ரசிகர்கள் எல்லாம் தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லின்னு வராங்க. மொத்தத்தில் இதை பார்க்குறப்ப மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஆகிப்போச்சேன்னு நினைக்கிறப்ப அதில் அவங்க அந்தந்த அணியினர் சொல்கிற அந்த வீடியோக்கள், சின்ன சின்ன வீடியோக்கள் இருக்குது, அதை கொஞ்சம் பாருங்களேன். வணக்கம் காவலர்களே, நான் எஸ் ஏ தாரகை ராஜா புதுவையிலிருந்து பேசுகிறேன். நேற்று தலைவருடைய பரம காவலன், தலைவருடைய அடிமட்ட ரசிகன், ஆத்மார்த்த தொண்டன் அத்துணை பேரும் ஏகமனதாய் முடிவு செய்தோம். பக்தர்கள் எல்லோரும் ஒன்று கூடி முடிவு செய்தோம். ஆம், வருகின்ற 10ஆம் தேதி சென்னையில் சங்கமிப்போம், நம்முடைய எழுச்சியும் புரட்சியும் தலைவர் காட்டுவோம் என்று சொன்னோம். தலைவர் காட்டுவதற்காக மட்டுமல்ல, இந்த சமூகம் உணர்வதற்காகவும் இவ்வளவு எழுச்சி இருந்து ஏன் இவர் வரவில்லை என்று, நாம் பேசுவதை சமூகம் பேசட்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாக நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம் என்று ஏகமனதாய் முடிவு செய்தோம். இப்பொழுது ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய அதிகாரபூர்வமான லெட்டர் பேட் வாயிலாக எவரும் வர வேண்டாம் என்று, வந்தால் நடவடிக்கை பாயும் என்று அவர்களுக்கு இருக்கும் அதிகாரத்தை அவர்கள் பறைசாற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்பொழுதாவது செயல்பட எத்தனைத்தீர்களே, நன்றி. உங்களுக்கு மீண்டும் ஒரு பாராட்டுக்கள். அருமை மாவட்ட செயலாளர் ஒருவர் எழுதியிருக்கிறார், தலைவருடைய அரசியல் முடிவுக்கு எதிர்ப்பான பேரணி என்று. நாங்கள் ஒருவரும் அப்படி ஒருபோதும் சொல்லவில்லை. ஒரு நாளும் எங்கள் தலைவர் முடிவை எதிர்க்க மாட்டோம், எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம். நாங்கள் அவரிடம் விண்ணப்பம் வைக்க எங்களுக்கு 1000 உரிமைகள் உண்டு, 1000000 உரிமைகள் உண்டு. எங்கள் தலைவரிடம் நாங்கள் விண்ணப்பம் வைக்க, அதை தடுக்க எவருக்கும் அதிகாரம் இல்லை. நீங்கள் உங்கள் அதிகாரத்தையும், உங்களோடு இருக்கும் மற்ற நிர்வாகிகள் எவரேனும் மனமொத்து உங்களோடு இருந்தால் அவர்களையும் பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் கள பக்தர்கள், கள பணியாளர்கள். நாங்கள் தலைவருக்காய் பயணிப்பதை எவரும் தடுக்க இயலாது. ஒருவராய் இருந்தாலும் உறுதியோடு அமர்வோம், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அருமை தலைவருடைய பக்தர்களே, நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம். எத்தனை தடைகள் வந்தாலும், தலைவர் ஒருவேளை இது வேண்டாம் என்று தலைவர் சொன்னால் நிறுத்திவிடுவோம். எங்கள் தலைவர் ஆணையிட்டால் அதை தவிர்த்து வேறு எதுவும் எங்களுக்கு கட்டுப்பாடு அல்ல. எங்கள் தலைவருக்கு தலைவணங்குவோம். நாங்கள் ஒருபொழுதும் தமிழக மக்களை காக்க வேண்டும் வா, உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம்.
மன்றாடி வேண்டுதிலும் இரங்கலிடும் வா தலைவா என்று காவலர்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைகிறோம். வந்து கலந்து கொள்ளும் அனைத்து காவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவா, மக்கள் தலைவனை நீ காப்பா என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே போல் மக்கள் தலைவா, தமிழக மக்களை காப்பாய் நீங்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. வாழ்க மக்கள் தலைவனின் நாமம், வளர்க காவலர்களின் சேவைகளும் தொண்டுகளும் என்று சொல்லி, என் பேச்சும் என் தலைவன் ரஜினியே, என் உயிர் மூச்சும் என் தலைவன் ரஜினியே என்று மக்கள் தலைவன் வழியில் பாசத்துடன் பெங்களூர் ரஜினி கானா பாபு ஜெய் ஹிந்த். மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், தலைவர் வந்து அரசியலுக்கு வரையில்லை என்று சொன்னது வந்து வெறும் உடல்நல பாதிப்பு மட்டும்தான் நீங்க நம்பினீங்கள் என்றா உங்களை வச்சு அவர் ஆட்சியை பிடிக்க முடியாது என்று அவர் நம்பினதுல எந்த தவறும் இல்லை. ஏனென்றா அவர் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறார் மக்கள் எழுச்சியை வந்து அவருக்கு காட்ட சொல்லி, ஏன்னா மக்கள் எழுச்சி என்ன இல்லாமல் வந்து மக்கள் அழைப்பு ஒன்று இல்லாமல் வந்து அவர் அரசியலுக்கு நுழைஞ்சு பெரிய அளவில் சாதிக்க முடியாதுன்றதை அவர் நம்பினதை வந்து பல இடங்களில் வழிகாட்டியிருக்கிறார். அதுதான் வந்து முக்கிய காரணமாக வந்து அவர் அரசியலுக்கு வரையில்லைன்றது வந்து ரசிகர்களை தாண்டி வந்து வெளியில் பேசப்படுதுன்றதை முதல்ல நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. தலைவருக்கு உடல்நலம் பாதிப்பு, உடல்நிலை இயலாமை எல்லாம் வந்து இப்போ இல்லை, அவருக்கு வந்து 2017 இருக்குது. அவருக்கு அப்போவிலிருந்து எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் தொடக்கினார். அவர் உங்கள்ட்ட கேட்டுக்கொண்ட ஒரே விஷயம் வந்து மக்கள்கிட்ட இருந்த எழுச்சியை காட்டுங்கன்னு நீங்கள் கடைசி மட்டும் காட்டவே இல்லை. இப்போ கூட வந்து தலைவர் அரசியலுக்கு வரையில்லை என்று சொன்னது வந்து டூ ஏர்லி ஸ்டேஜ், இன்னும் எலெக்ஷனுக்கு 5 இருக்கு, என்ன வேணுமென்றால் நடக்கலாம், எது வேணுமென்றால் நடக்கலாம், அதிசயம் அற்புதம் நடக்கும், நடந்தே தீரும், அதுக்கு வந்து நாங்களும் ஏதாவது செய்யணும், அதுக்கு தான் முடிஞ்ச அளவில் வந்து தங்களாலான ஒரு முதல்கட்ட முயற்சியை வந்து 10 ஓரளவு ரசிகர்களையும் பொதுமக்களையும் வந்து திரட்டுறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுன தொடர்ச்சியாக வந்து மாவட்டந்தோறும் வந்து இது வந்து எழுச்சி நடக்கும், கட்டாயம் இந்த மாற்றம் வரும். அதுக்கு வந்து நீங்கள் வெறும் கையில் வந்து மேஜிக் நிகழ்த்த இயலாது, சில முயற்சிகளை நாங்கள் செய்யத்தான் பண்ணுவோம். அதை தான் தலைவர் உங்களோட எதிர்பார்க்குறாரு. எதிர்பார்க்குற எல்லாத்தையும் தலைவர் உங்களை கூப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கலாம், இங்கே வாங்க மாவட்ட செயலாளர்களே, நீங்கள் வந்து இத்தனை பேரை கூட்டிக்கொண்டு வந்த நிகழ்ச்சியை காட்டுங்கன்னு சொல்ல இயலாது. உங்களால் முடிய இல்லாட்டி தயவு செய்து நீங்கள் அதில் பங்கு கொள்ளாதீங்க, ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டை போடாதீங்க, செய்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிசப்பாயின்ட் பண்ணாதீங்க, தங்களால் முடிஞ்சதை செய்வாங்க. இது வந்து மக்கள் எழுச்சி. ரஜினி வந்து கட்சி தொடங்கினது, ஆட்சி தர போறது வந்து மாவட்ட செயலாளர்களுக்கும் மன்றத்தில் இருக்கிறார்களுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கு எல்லா ரசிகர்களுக்கும் தான். அதால வந்து நான் உதவி செய்தேன், நான் தான் கதைக்கலாம், நீ தான் கதைக்கலாம் மண்டியில் யாருமே கதைக்கலாம், யாருமே கேள்வி கேட்கலாம், தலைவரை யாருமே கேள்வி கேட்க முடியாதுன்ற வந்து ஒரு பரம்பரை கொத்தடிமேடு நீங்க சொல்ற ஒபிஸுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? கேள்வி கேட்க வேண்டிய நேரத்தில் யாரையுமே கேள்வி கேட்க வேண்டியதான் ரஜினி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஸோ இதுக்கும் முடிஞ்சு போயில்லை, தொடரப்போகுது. ஏதாவது நடக்கும் மாட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அடி மனதில் ஏதோ ஒன்றை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. தயவு செய்து அந்த நம்பிக்கைக்கு நிறைய பேர் முயற்சி செய்வாங்க. இந்த டைமில் அர்ஜுனமூர்த்தி பிஜேபியாக இருக்கிறார், அவர் அதாக இருக்கிறார்ன்ற கதைகள் எல்லாம் இப்போ எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. அது அந்த நேரம் உங்களுக்கு அவர் அது ஒரு விஷயம் நடந்தால் பிறகு நீங்கள் விமர்சிங்க, நடக்க மட்டும் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு தயவு செய்து எல்லா பக்கத்தையுமே கேட்ட போட்டு மூடாதீங்க.